வணக்கம். நாம் இப்போ வந்து தமிழ் கிம்மலத்தில் ஒரு பக்கத்தை பார்த்துட்ருக்கோம். இது வந்து கம்பன் கவித்திரட்டு. இதில் வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு பக்கத்தை காமிக்கிறேன். இதில் நான் நினச்சது இருக்குது, அது இல்லாமல் சில இது இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அதாவது திரும்ப திரும்ப வரக்கூடிய இது சனகன் பாருங்கள், திரு ரெண்டு எழுத்து தான் உள்ளார் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நாலு எழுத்து தள்ளி உள்ளார் இருக்குது. அது காரணம் நன்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து அதாவது மூலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்குவோம். அது முதல்ல பார்த்துருவோம். இது வந்து ரெண்டு எழுத்து தான் தள்ளி இருக்குது. சரியா, அந்த இடத்துல ரெண்டு எழுத்து தான் தள்ளி இருக்குது. ஏன்னா நான் அந்த அச்சு பக்கத்தில் வந்து நாலு எழுத்து தள்ளி இருக்குது. இது அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ் வந்து ஆங்கில எழுத்து எக்ஸ் கிடையாது, இது கணிதக்குருடைய எக்ஸு. சரிங்களா, இது வந்து இந்த எழுத்தை விட இந்த எழுத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த எழுத்தை விட இந்த எழுத்து ஒரு கொஞ்சம் ரெண்டு மடங்கு இருக்குது. அது இல்லாமல் இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, தடிமனாக இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நாலு எழுத்துங்கிறது பாரு, எவ்வளோ தள்ளி இருக்குது பாருங்கள். சரியா, அது ரெண்டு எழுத்து தான் இருந்தது இல்லையா. இப்போ திறந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திறந்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பகுதியை வந்து நம்ம வந்து அனுபவம் வாய்ந்தவங்க தானாகவே தானிய பைத்தன் வழியாக விட்டுருவாங்க. சரியா, இப்போ நம்ம அச்சு பக்கத்தில் அது ஏன் உள்ள ரெண்டு வரி விட்டுருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து மேலே வந்து இப்போ தான் அந்த வரி இந்த பத்தி தொடங்குது இங்கே, அதனால் இந்த கேப் போடக்கூடாது. முக்கியமாக சொல்ல வந்தது அதுதான். ஏன்னா அது தானியக்கமாகவே இப்போ கேப்பு விழுந்துடும். இங்கே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எடுக்கணும், படப்பதிவு பெருசாக போகணுங்கிறதுனால. இப்போ நீங்கள் எவ்வளோ வேலை பாருங்கள், எனக்கு இப்போ உங்களுக்கு போடுறது வேலை, அது எடுக்கிறதும் வேலை எனக்கு. சரியா, சரி, இதை நான் முன் தோற்றம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அது போடாட்டி உள்ளார தள்ளி தானாகவே போயிடும் அது. சரிங்களா, உள்ளார தள்ளி இருக்குது பாருங்கள் தானாகவே. இந்த இடம் சொல்கிறேன், உள்ளார தள்ளி இருக்குல்ல அது. இது மாதிரி உள்ளார தள்ளி முதல் பத்தி இருந்தால் தான் மேலே ரெண்டு வரி இடைவெளி விடணும். இந்த சொல்கிறேன், அதை நீங்கள வச்சுக்கிங்க, மறந்துடுறீங்க, அதனால தான் சொல்கிறேன் திரும்பவும். இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் பாருங்கள் எக்ஸ் வந்து ஆங்கில எழுத்து முறையாக கிடைக்காது, ஆனால் ஆங்கில எழுத்து கிடையாது. அதை வந்து நான் இறுதியில் செஞ்சு காமிக்கிறேன், அது ஆங்கில எழுத்து கிடையாது, வேற ஒரு நுட்பம் இருக்குது. சரி, அடுத்து பாடலில் பார்த்திங்கன்னா லார்ஜர் போல்டு, அதாவது முதல் எழுத்து மட்டும்தான் போல்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல் எழுத்து மட்டும் இல்லை, பாடல் முழுமையாக பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து திரும்ப அதுக்கு முன்னாலே ஓட்டுறோம். லார்ஜர் ஓட்டிக்கிட்டிங்கன்னா பாடல் முழுமையாக எது வரைக்கும் அப்படின்னா உறவோன் வரைக்கும், கடைசி சொல் வரைக்கும் குறியீடு போட்டுட்டிங்கன்னா அது பாடல் முழுமையாக பெருசாக வந்துடும். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப் தேவையில்லை. சரி, இப்போ முன்னால் பாருங்கள், ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க அந்த இடத்துல உள்ளார தள்ளி போகிறதுக்கு, அப்படி தேவையில்லை. சில பேர் நாலு வைக்கிறீங்க, எட்டு வைக்கணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. எட்டு இது பாருங்கள் ஒரு வேலை எனக்கு. கூடிய விரைவில் இது எட்டையும் போகிறதுக்கு நான் ஒரு பதிவு பண்ணுறேன். இது ஒரு பொத்தான் வைக்கிறேன் அதுக்குள்ளார. எப்போதைக்கு நம்ம இது பண்ணுவோம் அதை. சரி, வச்சாச்சு. இப்போ நம்ம சேமிக்கணும், என்ன பண்ணியிருக்கோம், வடிவ மேம்பாடு தான் பண்ணுறேன் நான், வடிவ மேம்பாடு. சரி, பண்ணிவிட்டு சேமிக்கிறேன், என்ட்ரு அடிச்சிங்கன்னா சேமிச்சிடும். பாருங்கள், உள்ளார தள்ளி இருக்குது, ரெண்டு எழுத்து தான் தள்ளி வருது. அதே மாதிரி இது பெருசாக இருக்குது, தடிமனாக இருக்குது, உள்ளாரையும் தள்ளி வருது. அது இப்படி தான் செய்யணும். நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த குறியீடு எக்ஸ் இருக்குல்ல, இதை பாருங்கள், நான் ஒட்டு மொத்தமாக மாற்றுவேன். அந்த வசதி போகும்போது உங்களுக்கும் ஏற்படுத்தரேன். போக போக இந்த எக்ஸ் வந்து பாருங்கள் வேறு மாதிரி ஆகிடும்பேன். அதாவது நல்லா பெருசாக பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒன்று வந்து ஓஹோ, எக்ஸில் ரெண்டு கோடு இருக்குல்ல, ஒரு கோடு வந்து மொத்தமாக இருக்கும். சரிங்களா, எக்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல போடுற கோடு வந்து மெல்லீஸாக இருக்கும். சரியா, அதுதான் அப்படி இருக்குது இங்கே அச்சுலேயும். அது சில நேரத்தில் வந்து எக்ஸ் மாதிரியே தெரியும், அது அப்படி கிடையாது. நிறைய இது நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன்.
சரி இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில சமயம் இங்கே 20 வரும் அச்சில் கீழே 20-21 தான் வரும் அதை வந்து நீங்கள் இங்கே எழுதாதீங்க இந்த இடத்துல எழுதாதீங்க கீழே வந்து எழுதணும் இப்படி எழுதிட்டு போங்க ஆனால் முறைப்படி எப்படி போகணும்னா இந்த எண்ணை எழுதிட்டு தேர்ந்தெடுத்து RH ஒன்று இருக்கும் சரியா இந்த இடத்துல கீழே RH போடணும் அந்த RH நம்ம மேலே கூட போட்டிருக்கோம் இங்கே சரிங்களா இதை வந்து இந்த இடத்துல போடணும் போட்டுட்டு சேமிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு உள்ளார தள்ளி இருக்கு அப்படிங்கன்னா நீங்கள் வந்து கேப் போடுங்க போடணுங்கிற கட்டாயம் இல்லை போட்டால் நல்லது போட்டுட்டு சேமிச்சிட்டிங்கன்னா சரியாக அந்த இடத்துல 21 உள்ளார தள்ளி வரும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உள்ளார இப்படி தள்ளி வந்துடுது மேலே போடக்கூடாது இந்த இடத்துல இது தேவையில்லை அதனால் அதை எடுத்துறேன் நான் இப்போ இதெல்லாம் நிலையில் வச்சு தொகுதி 2 வந்து நீங்கள் வந்து செயல்படுங்க எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் இதை விடுபட்டு போயிருந்தால் நம்ம திரும்ப வந்து நான் பதிவில் சொல்கிறேன் சரியா திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது தான் நம்ம மேம்படுத்திக்க முடியும் நம்மளை